Hi friends, this is Nivita. In the video, 11th standard chemistry, page number 35, unit 1, basic chemical calculations lesson, 44th question. K2Cr2O7. Potassium dichromate, அதுக்கப்புறம் அது கூட பொட்டாசியம் அயோடைட் போடுறாங்க, அது கூட சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறாங்க. இப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து பொட்டாசியம் சல்ஃபேட் கிடைக்குது, Cr2SO4 thrice அப்படின்னா குரோமியம் சல்ஃபேட் கிடைக்குது, அப்புறம் அயோடின் கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த மெத்தட் மூலியமானா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் மூலியமாக. ஸோ இதுக்கு வந்து உங்கள் புக்லேயே பேஜ் நம்பர் 248 ஆன்சர் இருக்குது, சரியா? ஸோ இதுதான் வந்து குவெஸ்டின், ஓகேவா? ஸோ இது முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு டேர்முக்கும் என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே I2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தனியாக இருக்குல்ல, ஸோ அதனால் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வரும் அப்படின்னா 0 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அடுத்தது இது பார்க்கலாமா, Cr2SO4 thrice அப்படின்னு இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் SO4ஓட வேல்யூ என்னென்னா -2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம -2 அப்படிங்கிறதே அதுக்கு பதிலாக அப்ளை பண்ணிட்டோன்னா, இப்போ குரோமியம் வந்து 2 இருக்குது. ஸோ இப்போ 2x ப்ளஸ் SO4க்கு பதிலாக -2×3 = 0 அப்படின்னு வரும், ஓகேவா? ஸோ இது வந்து என்ன, ஒரு நியூட்ரல் ஆட்டம், நியூட்ரலான ஒரு மாலிக்குல் அப்படிங்கிறதுனால =0 அப்படிங்கிறத போடுறோம். 2x - 3×2=0 வரும். 2x = 6, x = 6/2 = 3 வருமா? ஸோ அதனால தான் இங்கே மேலே என்ன பண்ணியிருக்காங்க, குரோமியத்துக்கு மேலே வந்து +3 அப்படிங்கிறத போட்டிருக்காங்க, சரியா? ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல KI அப்படிங்கிறது இருக்குது. நம்ம நார்மலாகவே பொட்டாசியம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 19. ஸோ அது வந்து ஸ்டேபிளான ஒரு கான்ஃபிகரேஷன் அட்டன் பண்ணுன்னா அதுக்கு வந்து 18 எலக்ட்ரான்ஸ் தான் தேவை. ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸ் அது வந்து விடணும். ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸ் விடுறதுனால அதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா +1, சரியா? ஸோ அதனால் இந்த கேவோட வேல்யூ வந்து +1. ஸோ இப்போ இந்த KIக்கு போடும்போது எனக்கு என்ன ஆகும், 1 + x = 0 வரும். ஸோ அப்போ x = -1 அப்படின்னு வந்திருக்குமா, அதனால தான் அந்த ஐக்கு மேலே வந்து -1 அப்படிங்கிறது வந்திருக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து K2Cr2O7 அப்படிங்கிறத பார்க்கும்போது, இப்போ நம்ம சொன்னோம்ல பொட்டாசியமுக்கு வந்து 1 வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் 2×1 ப்ளஸ் குரோமியமுக்கு எனக்கு தெரியாது, ஸோ 2×x ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து -2, அது வந்து ஸ்டேபிளான வேல்யூ முன்னாடியே படிச்சிருக்கோம்ல. ஸோ -2×7 = 0 வரும். அப்போ 2 + 2x -7×2 = 14 = 0. 2x - 14 + 2 அப்படின்னு சொல்லுவோம், -12 = 0 வரும். 2x = 12 வரும். x = 12/2 எக்ஸோட வேல்யூ என்னது 6, ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே வந்து +6 அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சிடணும். நீங்கள் கேட்கலாம் லைக் இங்கே K2SO4க்கு எல்லாமே கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் வந்து அதுக்கெலாம் கூட கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் இந்த புக்கில் பொறுத்தவரை நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்களே. இப்போ K2SO4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், SO4க்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து -2 அப்படிங்கிறது தெரியும், ஓகேவா? ஸோ அப்போ K2ங்கிறப்ப 2x - 2 = 0, 2x = 2 வரும். ஸோ x = 2/2 வேல்யூ என்னது 1, ஓகேவா? ஸோ அதனால் வந்து இங்கே வந்து +1 தான் வந்திருக்கு. ஸோ பட் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால தான் அவங்க போடலை, ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, எந்த இடத்துல ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் நம்ம எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம், ரிடாக்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம். ரிடாக்ஸ்னால் ஆக்சிடேஷன் அஸ் வெல் அஸ் ரிடக்ஷன் நடந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல Cr2 அப்படிங்கிறது இங்கே வரும்போது +6 இருந்தது, +3 வந்து ரிடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல ரிடக்ஷன் நடந்திருக்கு. இங்கே -1 0 ஆயிருக்கு. ஸோ அங்கே வந்து ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக சேர்க்கும் போது இது என்னது, ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப் என்னது, இந்த ரியாக்டன் சைடில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இது பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும்ல. இப்போது இதில் இந்த ஐயோட வேல்யூ எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் -1 வருது, இங்கே இதுக்கு வந்து 0 வருது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னது, ஒரே ஒரு எலக்ட்ரான். ஸோ அதனால் ஒரு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து Cr2க்கு மேலே வந்து +6 இருக்குது, இங்கே Cr2க்கு மேலே வந்து +3 இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 electrons, கரெக்டாக? இன்னும் 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அதனால் 3 electrons இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் போட்டுக்கேன். இப்போது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே ஐயை பேஸ் பண்ணி தானே எடுத்திருக்கேன், ஐ வந்து 1 தானே இருக்குது. ஸோ அதனால் × 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். பட் இங்கே சிஆர் வந்து 2 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணும், 3 electrons கூட × 2 அப்படிங்கிறத போட்டுக்கணும், சரியா? ஸோ இப்போ 2×3 electronsன்னு சொல்லும்போது 6 electrons அப்படிங்கிறது வந்திருக்கும். இதை தனியாக வச்சுக்கலாம், ஓகேவா? முதல்ல இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து எவ்வளோ வேல்யூ இருக்கும்
ஓகேவா? ஸோ அந்த ஆட்டம்க்கு எவ்வளோ வேல்யூ இருக்கோ ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்னாகும், ஒன் இன்ட்டு இந்த டேர்ம்னு சொல்லும்போது கே டூ சிஆர் டூ ஓ செவன் தான் வரும். இங்கே வந்து சிக்ஸ் எலக்ட்ரான், ஸோ சிக்ஸ் இன்ட்டு கேஐன்னு வரும். ப்ளஸ் ஹெச் டூ எஸ் ஓ ஃபோர் இஸ் ஈக்குவல் டு கே டூ எஸ் ஓ ஃபோர் ப்ளஸ் சிஆர் டூ எஸ் ஓ ஃபோர் த்ரைஸ் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஹெச் டூ, அதெல்லாமே நம்ம அப்படியே போட்டுக்கிறாங்க சரியா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிக்ஸ் கேஐ அப்படின்னு இருக்குது, பட் இங்கே வந்து ஐ டூ தான் இருக்குது. அப்போ வந்து இன்னும் வந்து மூணு ஐ தேவை, பிகாஸ் இங்கே வந்து சிக்ஸ் ஐ இருக்குல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், முன்னாடி வந்து த்ரீ ஐ டூ அப்படிங்கிறத போட்டுக்கலாம். மற்ற இதெல்லாமே வந்து அப்படியே எழுதியிருக்காங்க ஓகேவா? ஸோ த்ரீ ஐ டூ அப்படின்றத மட்டும் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொட்டாசியம்க்கு வேல்யூ பாருங்கள், இங்கே வந்து பொட்டாசியம் வந்து ஒரு சிக்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு ரெண்டு பொட்டாசியம் இருக்குது, பட் இங்கே எத்தனை இருக்குது, ரெண்டே ரெண்டு பொட்டாசியம் தான் இருக்குது. ஸோ இங்கே பொட்டாசியம் வந்து எயிட் இருக்குது, பட் இங்கே பொட்டாசியம் வந்து ரெண்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் இதுக்கு எத்தனை தேவை, ஆறு தேவை. ஸோ அதனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஃபோர் அப்படிங்கிறத போட்டுடுறாங்க. அப்போ ஃபோர் டூ செல் என்னது, எயிட்டுன்னு மாறிடும்ல. ஸோ அப்போ இங்கேயும் எயிட்டு இங்கேயும் எயிட்டுன்னு வந்துடும்ல. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஃபோர் அப்படிங்கிறத போட்டுக்கிறாங்க சரியா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சல்ஃபரோட வேல்யூ பாருங்கள். சல்ஃபருக்கு இந்த ப்ராடக்ட் சைடில் சல்ஃபர் வந்து இங்கே ஒரு ஃபோர் சல்ஃபர் இருக்குது, இங்கே ஒரு த்ரீ சல்ஃபர் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து செவன் சல்ஃபர் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு சல்ஃபர் வந்து ஒன்று தான் இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால் அந்த சல்ஃபரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே முன்னாடி வந்து செவனுன்றதை போட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் தான் உங்களுக்கு வந்து, ஏன்னா அங்கே மட்டும் தான் சல்ஃபர் இருக்குது ஓகேவா, இந்த ஈக்குவேஷனில் அங்கே மட்டும் தான் சல்ஃபர் இருக்குது, அதனால தான் அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல செவன் சல்ஃபர் அப்படிங்கிறத போட்டுக்கிறாங்க சரி. அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இப்போ ஹெச் டூ எஸ் ஓ ஃபோர், இப்போ இங்கே ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஹைட்ரஜன் வந்து செவன் டூ சார் ஃபோர்டீனு மாறிடுச்சு, பட் இந்த இடத்துல நமக்கு ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா செவன் ஹெச் டூ ஓ அப்படிங்கிறத போடலாம். ஏன் அப்படின்னா எனக்கு ஹைட்ரஜன் தேவை, ஹைட்ரஜனுக்கு வேறு வழி இல்லை, வாட்டர் தான் இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து இங்கே செவன் ஹெச் டூ தட் இஸ் ஃபோர்டீன் இருக்குன்னா அப்போ இங்கே செவன் ஹெச் டூ ஓ அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இப்போது ஆக்சிஜனை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இப்போ வந்து ஏற்கனவே வந்து நமக்கு ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு, அதனால் ஆக்சிஜனை மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா ரியாக்டன் சைடில் இங்கே வந்து ஒரு செவன் இருக்குது ஓகேவா. அடுத்தது வந்து இங்கே வந்து ஒரு செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் இருக்குது ஓகேவா. ஸோ டுவெண்ட்டி எயிட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரும் ஓகே. ஆக்சிஜன் வந்து இங்கே தேர்ட்டி ஃபைவ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கே ப்ராடக்ட் சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃபோர் ஃபோர் சால் சிக்ஸ்டீன் இருக்குது ஆக்சிஜன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ சால் டுவெல் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் இருக்குது. ஸோ அப்போ எயிட் ஆகும், இந்த இடத்துல வந்து ஃபிஃப்டீன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒன், ஸோ தேர்ட்டி ஃபைவ். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் சைடு எனக்கு ஆக்சிஜன் எவ்வளோ ஆகிடுச்சு, தேர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சு இல்லை, ஏற்கனவே ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு, இதுவாகவும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. மற்றது எல்லாமே பாருங்கள் நீங்கள் என்னென்னா, இப்போ வந்து சிஆர் டூ இருக்குது, ரெண்டு சிஆர் டூ இருக்குது, ரெண்டு சிஆர் டூ தான் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஈக்குவேஷன் வரும். யோசிச்சு பாருங்கள், நம்ம நார்மலாக ஒரு பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இங்கே வந்து செவன் சிக்ஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். பட் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் மூலிமா அந்த ஆக்சிடேஷனை நம்பரை பேஸ் பண்ணி நம்மளால் ஒரு த்ரீ ஸ்டெப்புக்குள்ளே ஒரு ஈக்குவேஷனே வந்து என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. ஸோ அதுதான் இதோட பியூட்டி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபோர்த்து சம் ஓகேவா. கேஎம்என் ஓ ஃபோர், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஹெச் டூ சி டூ ஓ ஃபோர். ஹெச் டூ சி டூ ஓ ஃபோர்னால் ஆக்சலிக் ஆசிட் அப்படின்றது, அது கூட சல்ஃபியூரிக் ஆசிட் போடும்போது பொட்டாசியம் சல்ஃபேட், மேக்னீஷியம் சல்ஃபேட், மேங்கனீஸ் சல்ஃபேட், அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைட் ப்ளஸ் வாட்டர் இதெல்லாமே வருது. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கார்பனுக்கு எனக்கு வேல்யூ தெரியாது, ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஆக்சிஜன் வந்து ரெண்டு இருக்குது, ஸோ அப்போ மைனஸ் டூ இன்ட்டு டூ, ஏன்னா ரெண்டு இருக்குல்ல, ஸோ ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு ஆகுதா? ஸோ அதனால தான் கார்பனுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சல்ஃபேட்டோட வேல்யூ மைனஸ் டூனா இந்த மேங்கனீஸோட வேல்யூ ப்ளஸ் டூவாக இருக்கும் ஓகே, அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இதுக்கு வாங்க, ஹெச் டூ சி டூ ஓ ஃபோர் அப்படின்ட்டு இருக்குது. ஹெச் வந்து ஏற்கனவே என்னென்னு சொல்லியிருக்கேன், அதோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது வருமா? ஸோ அப்போ டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ், ஏன்னா எனக்கு கார்பனோட வேல்யூ தெரியாது, ஆக்சிஜனை வந்து மைனஸ் டூன்னு தெரியும். ஸோ மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ டூ ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸு, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு வரும் கரெக்டாக. ஸோ அதனால தான் இங்கே கார்பனுக்கு மேலே ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சில
சில பேசிக்கானது இருக்குது. ஸோ அதை வச்சு நமக்கு தெரியாததை கண்டுபிடிக்கிறோம். KMnO4 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பொட்டாசியம் கேட்கனே 1 தெரியும், ப்ளஸ் மேங்கனைஸ்க்கு எனக்கு வேல்யூ தெரியாது. ஆக்சிஜனுக்கு -2 × 4 ஆக்சிஜன் இருக்குது, ஈக்குவல் டு 0 வரும். ஸோ அப்போ 1 + x - 8 = 0, x - 7 = 0, x = 7 வரும், கரெக்டாக. ஸோ அதனால் தான் எக்ஸ் அந்த மேங்கனைஸ் மேலே என்ன பண்ணியிருக்காங்க, +7 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனாக அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே மேங்கனீஸ்லேருந்து இங்கே என்ன இருக்குது, எனக்கு கம்மியாக இருக்குது, ஸோ ரிடக்ஷன் நடந்திருக்கு. இங்கே வந்து கார்பன்லேருந்து இந்த கார்பன் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் எ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன பண்ணுவோம், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து 2 இருக்குது. இப்போது இந்த இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது +3, இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது +4. ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. கார்பன் வந்து 2 இருக்கா, கார்பனோட இது வந்து 2 இருக்குது. ஸோ அதனால் வந்து × 2 அப்படின்னு பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே மேங்கனீஸ், மேங்கனீஸ் பார்க்கும்போது இங்கே +7 இருக்குது, இங்கே +2 இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கு இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னது 5. ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. மேங்கனீஸ் வந்து 1 தான், பிகாஸ் இதில் வந்து கார்பன் வந்து 2 இருந்ததில்ல, பட் இதில் வந்து மேங்கனீஸ் 1 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மல்டிப்ளையே பண்ணல, அதோட விட்டாச்சு. இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா இப்படி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ இங்கே 1 × 2 சொல்லும்போது 2 எலக்ட்ரான்ஸுன்னு வரும். ஸோ 2 அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × KMnO4, இங்கே 5 அந்த சைட் போயிடுச்சுன்னா +5 × H2C2O4 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாம் அப்படியே எழுதணும். H2SO4 gives K2SO4 + MnSO4 + கார்பன் டை ஆக்சைட் + வாட்டர் அப்படிங்கிறத அப்படியே எழுதணும். ஜஸ்ட் அடுத்த ஸ்டெப் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது தான். நமக்கு முக்கியமானது அந்த மேங்கனீஸ் கார்பனை பேஸ் பண்ணி தானே எடுத்தோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கனீஸ் வந்து இங்கே வந்து 2 இருக்குது, ஓகேவா, பட் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே 2 போட்டுக்கிறாங்க. இங்கே கார்பன் பார்த்தீங்கன்னா 5 × 10 இவ்வளோ 10 இருக்குது, பட் இங்கே கார்பன் வந்து 1 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து 10 போட்டுக்கிறோம், 10 கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத போட்டுக்கிறோம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸ் இந்த ஹைட்ரஜனையும் வாட்டரையும் மட்டும் விட்டுருங்க, சாரி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனை மட்டும் விட்டுருங்க, வேறு எல்லாம் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். இங்கே பாருங்கள், கே வந்து 2 இருக்குது. ஸோ இங்கே வந்து K2 தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது வந்து சல்ஃபரை பார்க்கலாம். சல்ஃபர் பார்த்திங்கன்னா இங்கே 1 சல்ஃபர் இருக்குது, இங்கே வந்து 2 சல்ஃபர் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த சைட் சல்ஃபர் வந்து 3 இருக்குது, இங்கே வந்து ஒரே ஒரு சல்ஃபர் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க, 3 அப்படிங்கிறத போட்டுக்கிறாங்க, சரியா. ஓகே, இப்போ மற்ற எல்லாமே பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஹைட்ரஜன் ரியாக்டன்ட் சைடில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10 இருக்குது, 5 × 10, இங்கே வந்து 3 × 6 இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் வந்து 16 இருக்குது. ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கும்போது 4 × 8 இருக்குது, இங்கே வந்து 4 × 5 = 20 அப்படின்னு வரும். அடுத்தது இங்கே வந்து 4 × 3 = 12 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10, 1, ஹியர் இட் இஸ் 40, ஓகேவா. ஸோ 14 வருது. ஸோ இதே வேல்யூ வந்து இந்த ப்ராடக்ட் சைடும் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஹைட்ரஜனோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 8 × 16, அவ்வளோதான் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 16, இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடுச்சு, சூப்பர்ப்பா. அடுத்தது ஆக்சிஜன் பார்க்கும்போது இங்கே வந்து 4 ஆக்சிஜன் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே வந்து 4 × 8 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து 8 இருக்குது, ஓகேவா. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 20 வரும். இங்கே ஒன்று விட்டாச்சு, என்னென்னா இங்கே வந்து 10 × 20. ஸோ அப்போ வந்து 20 + 20 சொல்லும்போது 14 வருமா. ஸோ அப்போ ஆக்சிஜன் வந்து 40. ஸோ இதுவும் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு, சூப்பர். அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் அது பேலன்ஸ்டான ஒரு ஈக்குவேஷன் வந்து இதுதான். யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெருசாக இந்த 10, 2 இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், என்னென்ன வரும் என்னென்ன வரும். அதனால் நம்ம ஆக்சிடேஷன் மெத்தட் மூலயமா ஒரு 2 ஸ்டெப்பை போடுறோமா, போட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணி முடிச்சிருச்சு. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.